கண் திறக்கப்பட்டவன். இவ்வளவு நேரம் நான் தீர்க்க தரிசி தான், கண்ணு மூடி இருந்துச்சு. வறுமை தான் ஆசீர்வாதம் பேசினேன், தரித்திரம் தான் நல்லதுன்னு பேசினேன், வறுமையில் இருக்கவங்களாம் பெரிய பிஹெச்டின்னு நினைச்சேன். இப்ப கண்ணு திறந்துருச்சு, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கற்று. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த புதன்கிழமை ஐஸ்வர்யத்தை பற்றி என்ன செய்து கொண்டு வருகிறோம், தியானிக்கிறோம். ஆமென் சொல்வோம். கர்த்தர் நல்லவர். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தத்தில் ஒன்று. என்னைக்கு இது தேவனுடைய சித்தம் என்பது உங்கள் மனசில் புரியுறீங்களோ, இப்போ நீங்கள் சித்தத்தில் இல்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சித்தத்துக்கு வெளியில் இருக்கிறாள் மெதுவாக சித்தத்துக்குள்ள வரும் அப்படின்னு நினைப்பீங்களா? ஆ, உடனே சித்தத்துக்குள்ள வரும்னு நினைப்பீங்க இல்லையா? அப்படித்தான் ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலை, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு புதிய ஏற்பாட்டில், நன்மையும் பிரியமுமான சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்பதான் மனசு புதுசாகுமா? உண்மையிலே தேவனுடைய பிரியமான சித்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்முடைய மனது புதிதாகுமா? ஆமேன். அப்ப பிரியமான சித்தம் என்ன? பிள்ளையாம சொல்றான், என்ன சொல்றாரு? கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, கண் திறக்கப்பட்டவன். இவ்வளவு நேரம் நான் தீர்க்க தரிசி தான், கண்ணு மூடி இருந்துச்சு. வறுமை தான் ஆசீர்வாதம்னு பேசினேன், தரித்திரம் தான் நல்லதுன்னு பேசினேன், வறுமையில் இருக்கவங்களாம் பெரிய பிஹெச்டின்னு நினைச்சேன். இப்ப கண்ணு திறந்துருச்சு, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கற்று. இது வந்து என்ன தெரியுது, ஐஸ்வர்யத்தை பேசுறவங்க எல்லாரும் கண்ணு திறந்தவங்க, ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுற எல்லாரும் இன்னும் கண்ணு மூடி இருக்கு. பிளையாம் எப்படியாச்சும் ஜனங்களை கர்த்தர் அடிப்பாரு அப்படின்னு பாக்குறான். மூணு தடவை நாலு தடவை சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் அறிந்த பின்பு திரும்ப அவன் போய் என்ன செய்யலை, கடவுள்கிட்ட பேசவே போல. ஆமேன் சொல்லுவோம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கண் திறக்கப்பட்ட பிறகுதான் ஆசீர்வாதத்தை பார்க்கிறான் பிள்ளையாம். இன்று ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசுகிற எல்லோரும் கண்கள் மூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் பரிதாபப்பட வேண்டும். என்னைக்கு கண்ணு திறக்குதோ அன்னைக்கு ஐஸ்வர்யம் பேசுகிறோம்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய ஒரே கனவு என்னென்னா வந்து வெள்ளச்சிப்பா போடணுன்றது தான். அதுக்காக எப்படியாச்சும் உள்ளே போகணும். இப்போ நான் தான் போடுறேன், ஆனால் இது வேற. அதாவது அதான் இப்போ சொல்ல வரேன், ஜிப்பாக்கு நம்ம எதிரியே கிடையாது. ஆமாம், அது உள்ளே இருக்கிற சத்தியத்தான் விஷயம். என்ன வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, அதான் என்னுடைய அடிப்படை அந்த ஃபவுண்டேஷன். அதை பார்த்து எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறான், ஏடா வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன், நசரேனா இயேசு நாமத்தில் எழுந்து நட. அப்போ வந்து வெள்ளியும் பொண்ணும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்லேயே வளர்ந்தோம். நம்ம தியாகணும், தியாகி ஆகணும், உருகணும். நம்ம எவ்வளவு நம்மளை அழிச்சுக்கிறோமோ அவ்வளவு ஜனங்கள் நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து மனசில் இருந்துச்சு. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி, அதுதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி, எப்படியாக நம்மள்ட்ட வந்து என்ன செய்கிறாரு, சத்தியத்தை என்கவுண்டர் பண்ணுறாரு நம்மளை, சத்தியத்தை வச்சு. அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் பல விஷயங்களை என்கவுண்டர் பண்ணுறாரு. அதில் ஒன்று 95 போங்கே வராரு, வந்து பாஸ்டர்ஸ்க்கு ஏதோ ஒன்று பேசுகிறாரு, முச்செடியை பற்றி பேசுகிறாரு. பல தடவை நான் சொல்லியிருக்கேன், கண் எப்படி திறக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ அவர் சொல்ல, நீ எரிந்து பிரகாசிக்கணும். யோவான் சொன்ன எரிந்து பிரகாசிக்க விளக்காக இருந்தான். இதே வசனத்தை நாங்கள் படிச்சிருக்கிறோம். எரிந்து பிரகாசிக்கணும்னா நம்ம வந்து மெழுகுதிரி தானே எரிஞ்சு பிரகாசிக்குது. அப்போ மெழுகுதிரி எரிஞ்சு பிரகாசிக்க பிரகாசிக்க என்ன நடக்குது, மெழுகுதிரி உருகுது. அப்படி தான் நம்மளும் உருகணும். கர்த்தர் சொன்னார் எரிஞ்சு பிரகாசிக்கணும், ஆனால் எது எரியணுன்ற கூட நீ சூஸ் பண்ணக்கூடாது. பைபிளிலேருந்து நான் தான் சூஸ் பண்ணி தருவேன். முச்செடி ஒன்று எரிஞ்சு என்ன செஞ்சு பிரகாசிக்குது,
அதை பிரகாசித்த உடனே மோசி அட்ராக்ட் ஆகி உள்ளே வரான். நீ நானும் எவ்வளோ பிரகாசிக்கிறோமோ அவ்வளவாய் ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் அந்த முச்செடியோ பசுமையாக இருந்தது அப்படி முடித்தார். அன்று என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நாம் பிரகாசிக்க முடியும், நாம் பசுமையாகவும் இருக்க முடியும். நம்மை உபத்திரவத்தில் பூரணப்படுத்தி ஜனங்களை பரலோகத்தில் அழைப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவப்படுத்தி அந்த உபத்திரவத்தினாலே நம்ம எல்லாரையும் அல்லேலூயா சொல்லுங்க பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய உபத்திரவம் மற்றவங்க உபத்திரவமோ ஒரு கதைக்கு என்ன செய்யாது, ஆகாது. அதனால் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமேன். ஆகவே ஊழியர்கள் தங்களுடைய கிரயத்தை கிறிஸ்துவின் கிரயத்துக்கு மேலாக பேச வேண்டியதில்லை. அப்போ கண்ணு திறக்கப்பட்ட உடனே நான் ஆசீர்வாதமாக இருப்பதே தேவனுடைய சித்தம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன்.